அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த சாதிய பாகுபாடு, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்க இங்கதான் இருக்கணும், கீழதான் இருக்கணும், கீழதான் உட்காரணும், இப்படிதான் நாங்க வந்து உங்களுக்கான மரியாதையை நாங்க கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுமா சங்கரமடம். அது சாஸ்திரம் சொல்லவும், சாஸ்திரத்துல நாய் மூத்தப்பையூர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. சனாதனம்ங்கிறது என்னும் அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுவது என்பது நான் ஏற்க இயலாது. ஒரு ஒரு மடத்துக்கும் பதவிகள்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். ஈவன் நான் பொலிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகள் அவங்க எல்லாம் நீங்க வந்து தொடக்கூட முடியாது. அதுக்கு இது மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பாடு இருந்ததுன்னா, பிளீஸ் டோன்ட் கோ. நீங்க ஏன் அங்க போறீங்க, உங்களுக்கு பிடிக்கல என்ன, போகாதீங்க. இதுக்குதான் சுத்தி அழைச்சு சுண்ணாம அடிச்சீங்களோ. அப்படி பார்க்கக்கூடியவர்கள் அங்க போறதில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் ஒரு உயர் பதவியில் இருக்காங்க, ரெண்டு மாநில கவர்னரா இருக்காங்க, அவங்க அங்க போறாங்க. சங்கராச்சாரியர் மேல வைக்கிற விமர்சனம் மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இவங்க மேலயும் நம்ம வந்து ஏன் இப்படி போய் உட்காடுறீங்க. நோ சூடு நோ சர்னை நோ ப்ராப்ளம் இஸ் பிராண்ட். பாண்டிச்சேரியுடைய கவர்னரா இருக்கலாம், பட் அந்த பீடம்ங்கிறது சங்கர மடம் அப்படிங்கறது அது ஒரு வித்தியாசமானது. ஒண்ணு இல்ல, இங்க கிழிஞ்சிருக்கு, அங்க கிழியில. அதனால பொசிஷன் வந்தாச்சுன்னா உடனே அவங்கள வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பாத்தியா, தேங்காய் பூத்தலைவர் திமுற அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இதற்கு முன்னாடி இருந்த ஜெயேந்திரர் அவர்கள் கையிலேயே கொடுக்கிறாரு. அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடிய இடம் தான் சங்கரமடம்னா எல்லாருக்கும் சரிசமமா பாக்கணும் இல்ல சார். இது வந்து நீங்க பேசுறது ஏடா உடமா இருக்கு சார். என்ன முட்டாத்தமா பேசிக்கிட்டு முட்டாப்பா இல்ல. அதாவது நீங்க ஒன்மமான முறையில பேசுறதுக்காகவே நீங்க பேசுறதா எனக்கு தோன்றது. இதற்கு இது பதில் இல்லையே. பொன் ராதாகிருஷ்ணன் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்பவுமே ஜனாதிபதிகள் போய் எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இல்லன்னா மேடம் சொல்றத அப்படியே காட்டுக்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் மாமனை திருப்பி ஒரு அப்ப அப்புமா. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பட்டு விஸ்திரம் அது கொடுக்கக்கூடியதே அவங்க கையில கையும் கையும் பட்டால் கூட அது தீட்டாக நினைக்கிறார்கள் அப்படின்னு அப்படிதான் சார் செய்வாங்க. அது அந்த அந்த மடத்துல அதுதான் பழக்கம். உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு சங்கர மடத்துல இருக்குமா என்ன? நீங்க இதே வந்து போபாண்டவர்கிட்ட போய் இது மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? நீங்க அதானே பார்த்தேன், அங்கங்க சுத்தி நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிஜேபி வலதுசாரி அமைப்புகள் பேசுற மாதிரி உடனே இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் நம்ம வாதத்துக்கு எடுக்கிற மாதிரி நீங்களும் எடுக்கிறீங்களே, அது தவறுதானே சார்? நீங்க அப்படி பண்ண மாட்டீங்களே. என்ன வரப்போறது? அவமானப்படுத்தி விட்டார். இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்ட உன்ன அடிச்சு கொண்டு விடுவேன். டாக்டர் தமிழிசை இத பத்தி பேசாத போது மாதேஷுக்கு ஏன் அப்படியே கொதிப்பு வருதுன்னு எனக்கு புரியல. பெரிய மனுஷன் பாக்குறேன், பச்சை பச்சை கேப்ப. தலையிலிருந்து பிறந்தவன், காலில இருந்து பிறந்தவன் எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அவ எல்லாரையும் ஒரே சரிசமமா பாப்பாங்களா சங்கரமடத்துல? சங்கராச்சாரியார் பாப்பாரு அப்படி சார்? ஒரு ஆன்மீக திருத்தலம் என்றால் அப்படிதான் சார் இருக்கும். எல்லாமே குத்து குத்துன்னு சொல்லுங்களே. ஓ, மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடுனே, ஒரு குத்து குத்துனே. அப்படியா? சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.